Hi friends, welcome to my channel. Friends, cooking la plastic la avoid pannunga, water save pannunga. Cooking time mamu recipe first time paakringa, marakama channel subscribe pannunga. Friends, like button alathittu video paarenga. Nare per like button alathave maatikringa. Iniki nama vandu paramariyamana oru samayal dhaan. Venpongal, nei potta venpongal, South Indian style la enoda style la panniruken. Indha maari healthy ah pannunga. இதுக்கு வந்து என்னென்ன தேவைன்றது பார்க்கலாம். இந்த வெண்பொங்கல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு வாட்டி நான் வந்து பொங்கல் அரிசி முக்காட்டம்ல ஆட் பண்ணியிருக்கேன். அது மூணு பேருக்காக. நீங்கள் குக்கிங் ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் நேரம் ஊற வைங்க. அதே போல் வந்து பாசிப்பருப்பு அரை டம்ளருக்கு கொஞ்சம் கீழே வந்து எடுத்துக்கோங்க. நான் முக்கால் டம்ளர் இருந்ததுனால எக்ஸாக்டாக அரை டம்ளர் எடுக்கலை, அதோடய கொஞ்சம் கீழே எடுத்துருக்கேன். அதையும் வந்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைங்க பாசிப்பருப்பையும். இப்போ ஊற வச்ச பாசிப்பருப்பு என்ன பண்ணலாம், நான் சாம்பார் வச்ச குக்கர்லேயே வந்து அந்த பாசிப்பருப்பை தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துறேன். இந்த பாசிப்பருப்புக்கு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்குறேன். இது நல்லா கொஞ்சம் முக்காப்பாக வேகட்டும். அந்த தண்ணி லெவலில் வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த முக்காப்பாக வெந்துடும். இந்த வெந்த பாசிப்பருப்பு கூட வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணி இல்லை, அப்படியே தண்ணியோடைய அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் முக்கால் டம்ளர் அரிசி போட்டதுனால 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய தண்ணி ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் பொங்கல் வெந்து வர்றதுக்கு. இது கூட ஆட் பண்ண வேண்டிய ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு, இஞ்சி, ஒரு 1/2 லெமன் சைஸ் இஞ்சி ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை, ஜீரகம், அப்புறம் 2-3 பச்சை மிளகாய், பெருங்காய கட்டி, ஏன்னா கொஞ்சம் கேஸ்ட்ரிக் இல்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளேவரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே கலந்து பச்சை மிளகாய் காரத்துக்கு, இஞ்சி ரொம்ப பொங்கலுக்கு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும், ஜீரகம் டைஜஸ்டிங்க்கு, அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நெய் ஆட் பண்ணுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இது எல்லாமே கலந்து விட்டு கொதிக்கிற பாயிலிங் ஸ்டேஜ் வரட்டும். நீங்கள் பாயிலிங் ஸ்டேஜில் தான் லிட்டு மூடணும். சாம்பாரும் கிட்டத்தட்ட எனக்கு ரெடி ஆகிடுச்சு. எல்லா காயும் போட்டு நான் சாம்பார் இதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்கும் போது நான் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இது ஒரு 3-4 விசில் விட்டுக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம சைட் டிஷ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ விசில் ஆறிட்ட அப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வாவ், நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் நசுக்கி விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. நெய் போட்டு லைட்டாக ஸ்மாஷ் பண்ணுங்கள். நெய் தாங்க பொங்கலுக்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் நல்லா தாராளமாக ஊற்றி லைட்டாக ஸ்மாஷ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தாளிக்கும் போது திருப்பி மிக்ஸ் பண்ணுவோம். அதுக்காக இப்போ நம்ம தாளிப்பு என்னென்னன்றது பார்த்துக்கலாம் வாங்க. எங்கள் அடுத்து வந்து வடை வேறு ரெடியாக இருக்குது, வாழைப்பூ வடை. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நெய் வந்து தாராளமாக ஊற்றிக்கலாம். தாராளமாக ஊற்றிட்டு தாளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெய் கூட வந்து ஜீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, இல்லை 1 டீஸ்பூனு. பெப்பர் முழுசாக போடுங்க. பெப்பர் அது நல்லா நெய்யில் பொரிஞ்சு அது கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்த அப்புறம் கேஷ்யூ போடுங்க. முதலே போட்டிங்கன்னா கேஷ்யூலாம் சேர்ந்து கொஞ்சம் கருகிடும். இப்போது தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம பொங்கலோடு ஆட் பண்ணிக்கலாம். என் பையன் வடை கேட்பான், நான் தான் வாழைப்பூ வடை காலையிலே ரெடி பண்ணிட்டேன். அது அடிப்பூலேருந்து வாழைப்பூ செஞ்சிங்கன்னா வடை நல்லாயிருக்கும். நிறைய அது பூண்டு ஃப்ளேவர் நிறைய போட்டுருக்கேன் வாழைப்பூ வடையில். இதை வந்து நம்ம பொங்கலோடு ஆட் பண்ணிவிட்டு அந்த கீ சலசலப்பு பாருங்கள், பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும் போல் இருக்கும். இந்த சலசலப்பு பாருங்கள், அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே பொங்கல் ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. வெறும் பொங்கலாக சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில் வந்து. சாம்பாரோடு வந்து சட்னி இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. உரச்சக்கலை சட்னி சட்டுன்னு முடிச்சிடலாம். உரச்சக்கலை சட்னி, ஸோ இந்த மாதிரி பொங்கலுக்கு வந்து உரச்சக்கலை சட்னி, அப்படியே மிக்ஸ்டு சாம்பார். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சு அந்த காய் போட்ட சாம்பார், அதுவும் முள்ளங்கிலாம் போட்டுருக்காங்க, பாயாசம், சுட்ட சுட்ட வாழைப்பூ வடை, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிப்பாங்க பொங்கலில். ஸோ எனக்கும் இட்லி தோசை எல்லாமே கலந்து செஞ்சிட்டேன். என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். கோஸ் கூட்டு அப்பளம் போட்டு எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஆல்.